हेलो एवरीवन वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட் பார்க்க போறோம் கிரீன் கிராம் ஃப்ளார் அது தமிழ்ல பைத்தா மாவு அப்படினு சொல்வோம் இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான் ஃபர்ஸ்ட் வந்து இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா கலர் ஆகிறதுக்கு இது வந்து ஸ்கின் நல்லா ஸ்மூத்னிங் கொடுக்கும் அதுக்கு அப்புறம் வந்து நல்லா ஃபேர் ஆகலாம் ஃபர்ஸ்ட் திங் இது பெரியவங்களுக்கு வொர்க் அவுட் ஆகறத விட ஃபர்ஸ்ட் இது குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லா வொர்க் அவுட் ஆகும் ஸோ எனக்கு ஒரு 1 இயர் கிட் இருக்கான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிறக்கும்போது அவன் கொஞ்சம் டார்க்காக தான் இருந்தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன் ஆனால் அவன் கலர் சேஞ்ச் ஆகலை ஸோ அதுக்கப்புறமா நான் பைத்தமாவு தான் அவனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் குழந்தைன்றனால நல்ல பவுட்ரு நல்ல மாவு மாதிரி பண்ணிடும் மாவுன்னா என்ன சொல்கிறது ஒரு மைதா மாவு அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் நல்லா அந்த சாஃப்டாக இது அரைச்சிடணும் என்னென்னா குழந்தைங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இந்த ஸ்க்ரப்பு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது அவங்க வந்து அலாரம் வச்சுருவாங்க ஸோ ரொம்பவே நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிடணும் ஸோ இதுதான் அந்த பவுடர் இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இது ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஒர்க்கு தான் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு பைத்தம் பருப்பு வாங்கின உடனே நீங்கள் வெயிலில் வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து காய வைக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் வெயிலில் காய வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அரைச்சிக்க முடியும் சப்போஸ் வீட்லேயே அரைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக அரைப்பட்டுரும் அதுக்காக தான் வந்து வெயிலில் வைக்கிறது செகண்ட் திங் சப்போஸ் உங்களால் வெயிலில் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அரைக்கலாம் பட் கொஞ்சம் டைம் ஆகும் அதை அரைப்படுறதுக்கு ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இது நீங்கள் நல்ல குழந்தைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வழக்கம் போலே குளிக்க வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் சோப் மாதிரி இது வந்து மாவு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுட்டு செகண்ட் வந்து நீங்கள் வந்து பேபி சோப் நீங்கள் எதுனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு 1 month எனக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது நல்லா ஃபேர் ஆனால் அப்புறம் 2 months ரொம்பவே நல்லா ஃபேர் ஆகிட்டான் இப்போ வரைக்குமே வந்து அவன் கலர் கம்மியாகலை இருந்தாலும் நான் ஸ்டில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பெரிய பையனாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ செகண்ட் திங் வந்துட்டு போஸ்ட் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு ஸோ அவங்களுக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் சாக் ஆகிடும் கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும் ஸ்கின்னு செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும் ஸோ அது ரெண்டுக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் வந்து இது நல்லா டைட்னிங் கொடுக்கும் செகண்ட் வந்து ஸ்ட்ரெச் மார்க் வந்து ஓரளவுக்கு கம்மியாகும் 90% வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும் ஏன்னா எனக்கு கம்மியாக ஆயிருக்கு இது வந்து நீங்கள் டெய்லியுமே குளிக்கும்போது ஸ்கின் வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க் இருக்க இடத்துல நீங்கள் இது கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணும் மேல் பக்கமாக நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும் நல்லா மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு 5 minutes நீங்கள் குளிக்கும்போது பண்ணாவே போதும் ஸோ அது பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 months வந்து உங்களுக்கு ஸ்கின் டைட்னிங் டைட் நல்லா ஆயிருக்கும் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்கும் வந்து கம்மியாக இருக்கும் இது நல்ல இன்கிரீடியன்ட் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் வந்துட்டு நீங்களும் இது வந்து கலருக்காக யூஸ் பண்ணலாம் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் பட் குழந்தைங்களுக்கு அந்த 1 or 2 months கிடைக்கிற ரிசல்ட் வந்து பெரியவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது அவங்க ஒரு 6 to 1 year அவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஏன்னா நான் வந்து எப்போயாவது யூஸ் பண்ணுவேன் அவனுக்கு யூஸ் பண்ணது போ மிச்சம் இருந்தால் அது நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வந்தது கிடையாது நான் ரெகுலராகவும் யூஸ் பண்ணதில்லை பட் பெரியவங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது குழந்தைங்களுக்கு ஆகிற மாதிரி பட் உங்கள் குழந்தை வந்து சீக்கிரம் உங்களுக்கு கலராக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் தேர்ட் திங் வந்துட்டு சப்போஸ் பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் கூட ஆட் பண்ணலாம் நீங்கள் எப்படியும் மஞ்சள் போட்டு குளிக்க வைப்பீங்க பெண் குழந்தைங்களுக்கு என்னது வந்து பையன்றனால நான் வந்து மஞ்சள்லாம் எதுவும் போடலை வெறும் பவுடர் தான் யூஸ் பண்ணேன் பட் பெண் குழந்தை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக குளிக்க வைக்கலாம் இல்லை கடைசியாக கூட நீங்கள் தனியாக மஞ்சள் போட்டு குளிக்க வைக்கணும் அது உங்களுடைய இஷ்டம் பட் இது கூட கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் ஒர்க் அவுட் ஆச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ கிரேட் டே சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை